தேக நேத்ர மூல அங்கைஹி புனர் மூல மந்திரேனச்ச சம்பூஜா. விசேஷார்க்கியம், விசேஷம்னா ரெண்டு முறை மூல மந்திரத்தை ஜபிச்சா விசேஷம். ஆசன மந்திரம், மூர்த்தி மந்திரம், மூல மந்திரம் மூணு, ஆசன மூர்த்தி பிரம்ம பஞ்சகம் அஞ்சு, அஞ்சு ரெண்டு ஏழு, வித்யா தேகம் எட்டு, நேத்திரம் ஒம்பது, வித்யா தேக நேத்திர மூல ஒம்பது பத்து, அங்கைகி ஆறு அங்கம், அஞ்சு அங்கம் என்னாச்சு பதினஞ்சு, வித்யா தேக நேத்திர மூல அங்கைகி புனர் மூல மந்திரேன மறுபடி மூல மந்திரம் பதினாறு மந்திரங்களை ஜபிக்கணும், பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் கையை வச்சு மூடிண்டு பத்தாக்க முத்திரையால் மூடிண்டு மந்திரிக்கணும் என்னென்ன மந்திரத்தை எல்லாம். இப்படி சிவ மந்திரங்கள் நாம் யூஸ் பண்ணுற அத்தனையும் இந்த தண்ணில் மந்திரிச்சத்தால் அதை யாருக்கும் எதுக்கும் தொடவும் விடக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது, காரணம் இல்லாமல் எதுக்கும் எடுத்து கொடுக்கக்கூடாது, அதில் எதையும் கலக்கக்கூடாது, இதை கண்டத்தில் விடக்கூடாது. இதை சுவாமிக்கு பூஜையில் அவருக்கு அர்க்கியம் கொடுக்கறதுக்கு மட்டுமே இதை வச்சுக்கணும். அப்படி விசேஷார்க்கியம் பரிகல்பியா, விசேஷார்க்கியத்தை தயார் பண்ணி தஜ்ஜலேன ஆத்மானம் தன்னையும் புரோட்சணம் செய்து கொண்டு பூஜோபகரண திரவியாணிச்ச அஸ்திரேன சம்ப்ரோக்ஷ்யா, அஸ்திரமந்திரத்தால் புரோட்சணம் பண்ணணும். அஸ்திரேன சம்ப்ரோக்ஷ்யா அப்புறம் என்ன பண்ணோம், தஜ்ஜலேன ஆத்மானம் பூஜோபகரண திரவியஜாதஞ்ச அஸ்திரேன சம்ப்ரோக்ஷ்யா. அதுக்கப்புறம் இந்த உடம்பு இவ்வளவு சுத்தமாச்சு, இந்த அர்க்கிய ஜலத்தால் தெளிக்கிறதுக்காக தான் இவ்வளவுக்கு நேரம் பொருத்தம். இந்த உடம்பு இப்போ அர்க்கிய ஜலம் தெளித்த உடனே கம்ப்ளீட்டாக பியூரிஃபை ஆகிப்போச்சு. இப்போ திரவியத்தை எப்படி பூஜை பண்ணுறதுக்கு சம்ஸ்காரம் பண்ணுமோ அது போல் உடம்பு நம்மை நாமே பூஜை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ள மந்திரமெல்லாம் இதயத்தில் வச்சுருக்கோமோன்னு சிவ மந்திரமெல்லாம் இவரை முதல்ல மதிக்கணுமே, தன்னை தானே பூஜித்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் ஆத்ம பூஜா. இந்த கட்டத்துக்கு என்ன பேரு, ஆத்மானம் சிவமிதி சிவோகமிதி தியாத்வா, தன்னையே சிவன் என்று கருதி தன் உடம்பிலே இருக்கக்கூடிய மந்திரமூர்த்திகளை அந்த பன்னிரெண்டு சம்மிதா மந்திரமூர்த்திகள் மூல மந்திரங்களை எல்லாம் மதிப்பதற்காக தன்னை பூஜிக்கணும். எப்படி பூஜிக்கிறது, ஆசனம் மூர்த்தி மூல மந்திரம். ஆசனத்தை என்ன பண்ணணும், ஒரு புஷ்பத்தை எடுத்து தாம் பல கட்ட ஆசனத்துக்கு கீழே பண்ணிக்கணும் போடணும். சுவாசனே தன்னுடைய ஆசனத்தில் தான் இருக்கையில் தான் உட்காந்துருக்கும் பாருங்கள், தான் உட்காந்துருக்கிற ஆசனத்துக்கு கீழே அந்த ஆசனத்தில் பூஜை பண்ணணும். சிவாசனா ஜனமாக அந்த ஆசனத்தில் சிவன் வந்து உட்கார்ற ஆசன மந்திரத்தை பூஜை பண்ணணும். சிவாசனா ஜனமாக ஸ்வமூர்த்தோ தான் மூர்த்தி தான் உடம்புலையே சிவமூர்த்தையே நமஹ, ஒரு பூவை தலையில் வச்சுக்கணும் சிவமூர்த்தையே நமஹ. அதுக்கப்புறம் சந்தனேன லலாட்டே திலகம் கிருத்வா, சந்தனத்தில் எப்பயும் சிவன் இருக்க, அதனால் அந்த சந்தனத்தை எடுத்து இந்த குழச்ச சந்தனம் வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் எடுத்து நேத்திர மந்திரத்தை சொல்லி சிவ மந்திரத்தை சொல்லி நெத்தியில் திலகம் இட்டுக்கணும். திலகம்னா பொட்டுன்னு அர்த்தம், விபூதியோடு கூட சந்தனத்தை கலந்து கூட பட்டையாக போட்டுக்கலாம். சில பேருக்கு எவ்வளோ விபூதி விட்டாலும் வெள்ளையாகவே தெரியாது, ஏன்னா எண்ணெய் மாட்டு வைஞ்சுட்டே இருக்கும். அதுபோல் உள்ளவெல்லாம் என்ன பண்ணலாம்னா விபூதியோடு சந்தனத்தை சேர்த்துட்டு நல்ல அரைச்ச சந்தனம், வெள்ளை சந்தனமே இருக்குது, வெள்ளை சந்தனம் இருக்குது, சிகப்பு பச்சையெல்லாம் இல்லாமல் சந்தனமே வெள்ளையாக இருக்கும் அரைச்சா சாந்து மாதிரி, அதை உருட்டி உருட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்று எடுத்து விபூதியோட குழச்சி சேர்த்து விட்டுப்போம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி அரைச்ச சந்தன சாந்துலேருந்து கொஞ்சம் எடுத்து மூல மந்திரத்தையும் நேத்திர மந்திரத்தை சொல்லி லலாட்டே திலக்கம் கிருத்வாண்ணா சுவாசனி சிவாசனாயினுமா ஸ்வமூர்த்தோ தன் உருவத்தில் சிவமூர்த்தையே நமஹாண்ணா சந்தனேன லலாட்டே திலக்கம் கிருத்வா மூல மந்திரேன சிரசி புஷ்பம் தத்யாத், ஒரு பூவை எடுத்து மூல மந்திரத்தை சொல்லி தான் தலைமையில் அப்படியே வச்சுக்கிறேன். மூலேன சிரசி புஷ்பம் தத்யாத் இத்தம் ஆத்ம பூஜாம் விதாயா, இதுக்கு பேர் ஆத்ம பூஜைன்னு பேர். இது வரைக்கும் ஆத்மசுத்தி அத்தம் ஆத்ம பூஜாம் விதாயா, இது வரைக்கும் என்ன, இது வரையில் ஆத்மசுத்தி.
புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் மந்திர சுத்தி, ஸ்தான சுத்தி தான் முன்னாடி பண்ணிட்டோம் இடத்தெல்லாம். மந்திர சுத்தி, மந்திரானே ஹ்ரஸ்வ தீர்க ப்ளுத க்ரமேண ஓங்காராதி நமோந்தானுச்சார்யா, எல்லா மந்திரத்திலையும் ஓமில் ஆரம்பித்து நமாவில் முடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பு ட்ரையல் எக்ஸசைஸ் பண்ணணும். ரிகர்சல் பார்க்குறோம் இல்லையா, அது போல் உச்சரித்து பார்க்கணும். எப்படி வாத்தியார் சொன்னார், வாத்தியார் சொல்கிற மாதிரி சொன்னமா, மாற்றி கீத்தி சொல்லிடுறோமா அப்படின்னு குரு அனுகிரகத்தோட குரு பதிஷ்ட மார்க்கேன மந்திரமுச்சார்யா, ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்து பார்க்கணும். ஆயுதத்துக்கு போகணும், பயிற்சி போகிறவனுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்தவன் ரெடியாக இருக்கணும் இல்லையா. அங்கே போய் எனக்கு அதான் மறந்து போச்சு, அப்போ படித்தேன் இப்போ மறந்து போச்சுங்கண்ணா, அதுபோல் ஆகிடக்கூடாது. இந்த மகாபாரதத்தில் அவன் வந்து அந்த கதையை ஆகிடும், நான் போர்லாம் படத்தில் தான் பார்த்தேன், எனக்கு தெரியாது அர்ஜுனான்னு அந்த கதையாக போரில் போயிட்டு சொல்லக்கூடாது. அதனால் மந்திரத்தை சோதனை பண்ணும். அம்மா மந்திரத்தை போய் ஏங்க சுத்தம் பண்ணணும், கேள்வி. எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றத ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புழுத்தம், மூல மந்திரத்தை புழுத்தமாக சொல்லணும், அங்க மந்திரத்தை தீர்க்கமாக சொல்லணும், பஞ்சபிரம்ம மந்திரங்களை ஹ்ரஸ்வமாக உச்சரிக்கணும். அப்போ ஹ்ரஸ்வம்னா எது வரைக்கும், பிரம்மணாம் ஹ்ரஸ்வக்ரமேண பிந்த்வந்தோச்சாரணாத்து, பிந்து வரைக்கும் சொல்லும். அங்காணாம் தீர்க்கிரமேண பிரம்மரந்திராந்தோச்சாரணாத்து, பிரம்மரந்திரம் வரைக்கும் அந்த சவுண்டு போகும்படி உச்சாரம் பண்ணும். எந்த மந்திரத்தை, அங்க மந்திரத்தை நீட்டி சொல்லும். மூல மந்திரஸ்ய புலித கிரமேண துவாதசாந்த பர்யந்தம், மூல மந்திரத்தை புலித்தமாக பன்னெண்டு துவாதசாந்தம் வரைக்கும் போகும்படி சொல்லும், நீட்டி சொல்லும். இப்படி ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புலித்தம்னு மந்திரத்து கூட ஸ்வரம் உண்டு. அம்மா இந்த மந்திரத்தை எல்லாம் ஏன் சுத்தம் பண்ணணும், அதுக்கு காரணம் சொல்லார். தந்த தால் ஓஷ்ட சஞ்சார மந்திரசியாசௌச நிர்கணாத்து நாதாந்தோச்சாரணேனைவ மந்திர சுத்தி ருதீரிதா. நம்ம பல்லுலையும் வாயிலையும் எச்சிலையும் நாக்குலையும் பட்டு வெளிவருது இல்லையா, அதனால் அந்த மந்திரத்துக்கு சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு முறை சொல்லி பார்த்து விட வேண்டும். அப்படி சொல்லி பார்க்குறதால வாயில் உள்ள இந்த எச்சி பல்லுகள் அந்த தோஷமெல்லாம் நம்ம பூஜையில் சொல்லும்போது வராது, முன்னாடியே சுத்தம் பண்ணிடுறோம். என்ன பாருங்கள், என்ன ஒரு மைனூட்டான சுத்தங்களை எல்லாம் சொல்லும். இது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கரை சுத்தி சிவஹஸ்தம் வேறு பண்ணிட்டு தான் போய் தொடரும். எல்லாம் கரண்ட்டுக்கு எலக்ட்ரீஷியன் பூரா படிச்சிருப்பான், அதுக்காக நேராக போய் நான் படிச்சுட்டேன்னு தொட முடியுமா, க்ளவுஸ் போட்டுக்கணும். அதுபோல் சிவாச்சாரியார் பஞ்சசுத்தி பண்ணிட்டாலும் கடைசியில் சிவனை தீண்டும் போது இவன் கையை அவர் கையை ஆக்கிடணும், இவன் கையை அர்ச்சகர் கையை சிவஹஸ்தம் சிவன் கையாக மாற்றி விட வேண்டும். அது எப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்படியாக இந்த அமர்வில் இந்த வகுப்பில் பஞ்சசுத்தியில் முதலாவது சுத்தியான ஆத்ம சுத்தி விளக்கம் நிறைவு செய்யப்படுகிறது. அடுத்தது பார்ப்போம். ஓம் பூர்ணா.